காவல்துறை மானிய கோரிக்கை முடிஞ்சு பதிலுரை சொன்ன பிறகு முதலமைச்சர் சத்தம் இல்லாமல் எழுந்து போறாரு. இது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள போகுதுன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம். இது கடந்த 2 ஆண்டுகளில் நான் பார்த்த ஸ்டாலின் அல்ல. பல தளங்களில் பல விஷயங்களில் தன்னை ஆளுமையாக நிரூபித்த ஸ்டாலின் அன்னைக்கு அந்த ஆளுமை என்கிற அந்த கவசத்தை தூக்கி தூர போட்டுட்டு துணிச்சலற்றவராக உறுதியான முடிவுகள் எடுக்க மறுப்பவராக அந்த அரங்கத்தை விட்டு சபையை விட்டு வெளியேறியது தவறு. அவையில் முதலமைச்சர் இல்லை என்பதற்காக அவருக்கு தெரியாமல் நடந்ததாக நாங்கள் நினைக்கவில்லை. கடுமையான குற்றச்சாட்டு. கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னால் நான் தலைகுனிந்து நிற்கிறேன். இந்த நிலைமைக்கு காரணம் என்னை ஆளாக்கியது நீங்கள் தான். இனிமேலாவது நீங்கள் திருந்துங்க, உடனடியாக பதவி ராஜினாமா செய்யுங்கன்னு சொன்ன ஸ்டாலின் அதே போன்றது ஒரு தவறை கூட்டணி கட்சிகளுக்கு செஞ்சது எந்த வகையில் நியாயம்? முதலமைச்சர் என்ன நினைச்சார்னு தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமை இருக்கு. நீங்க என்ன நினைச்சீங்க அந்த சட்டத்தை பத்தி? ஆனா தங்கம் தென்னரசுவும் சிவி கணேசன் கொடுத்திருக்க விளக்கம் என்னன்னா, இது விரும்புகிற தொழிலாளர்களுக்கும் விரும்புகிற நிறுவனங்களுக்கும் தான் இது பொருந்தும். அவர்கள் சொல்வது 100% நிஜம். எவ்வளவு காலத்துக்கு, எத்தனை நாளைக்கு தங்கம் தென்னரசும் சிவி கணேசனும் இதை கட்டி காப்பாற்ற போறாங்க? அதுவும் 48 மணி நேரம் தான் வாரத்துக்கு வேலை செய்ய போறாங்க. இது மாதிரி வரும்போது ஒரு 3 நாள் விடுமுறை கூட அவங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அந்த விடுமுறைனால இருக்கிற ஆபத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். மதுபானம் திருமண மண்டபங்கள்ல விளையாட்டு மைதானங்கள்ல அனுமதிக்கலாம் அப்படின்னு அந்த அரசு ஒரு முடிவு வந்திருக்கு அப்படின்றாங்க. சமூகத்தை சீரழிக்கிற ஒரு அரசாணை இது. வாட்சுக்கும் தேசபக்திக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் இல்லை. இப்படியெல்லாம் மக்கள் நம்புவாங்கன்னு தயவு செய்து நம்பாதீங்க. மக்கள் முட்டாள்கள் அல்ல. இந்த ஆட்சியில் நடந்த மிக கேவலமான, மிக வெட்கக்கேடான, மிகப்பெரிய தவறு இந்த சட்டத்திற்கு மசோதா. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திமுக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு கண்திருஷ்டி மாதிரி இந்த 12 மணி நேர தொழிலாளர் சட்ட மசோதா புதுசாக, அதை கூட்டணி கட்சிகளே எதிர்த்திருக்காங்க. ஏன் அவசரமாக அந்த சட்ட மசோதாவை கொண்டு வரணும், என்ன காரணம் இது? கண் திருஷ்டிங்கிற வார்த்தையை நானும் மதிக்கிறவன் தான், அதை நம்புறவன் தான். ஆனால் ஒரு கோடான கோடி மக்களை, தொழிலாளர்களை பாதிக்கிற ஒரு விஷயத்தை அந்த வார்த்தையை சொல்லி கடந்து போயிட முடியாது. திமுகவும் இந்த அரசும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், வாத பிரதிவாதங்கள் நடந்தாலும், தினசரி வெளிநடப்புகள் நடந்தால் கூட, அதையெல்லாம் செய்த கட்சிகளில் ஒன்றான அதிமுகவை, பிரதான எதிர்கட்சியான அதிமுகவை பாராட்டுகிற அளவுக்கு இந்த மதம் மாறிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. சமூக நீதியின் அடையாளமாக விளங்குகிற, சமூக நீதிக்கு ஒரு அந்தஸ்தை, சட்ட அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த விபி சிங்குக்கு ஒரு சிலை அமைப்பது அப்படிங்கிற விஷயத்தையும் அதிமுகவே மனமு வந்து வரவேற்கிற அளவுக்கு ஒரு மாதிரி நல்ல விதமாக போய்கிட்டு இருந்த ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிகிற நாளில், நீங்கள் சொன்ன மாதிரி கண் திருஷ்டியாகவோ அல்லது முழுமையாக தன் மனதை முதலமைச்சர் செலுத்தாததாலோ, அதனுடைய பின் விளைவுகளை அறியாததாலோ, இந்த தொழிலாளர் விஷயத்தில் அவர்கள் பணி செய்கிற நேரத்தை வரையறுக்கிற சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுக்கு அவர்கள் 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆப்பிள் நிறுவனமோ, அந்த காலணிகள் தயாரிக்க விரும்புகிற நிறுவனங்களோ, இன்னும் பல பல பேர் அந்த சட்ட திருத்தம் வந்தால் பயனடை போகிறவங்களும் இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்படி வர்றவங்க என்ன காரணங்களை சொல்லி இதை கேட்குறாங்க, அப்படி அந்த சட்டத்தை திருத்தினா என்னவெல்லாம் உங்கள் பெயரை சொல்லி இந்த லிஸ்டில் வராத 1000கணக்கான நிறுவனங்கள் எப்படி தொழிலாளர்கள் உழைப்பை சுரண்ட போகிறாங்க அப்படிங்கிறத இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்கட்சி எம்எல்ஏக்கள், திமுக எம்எல்ஏ, எல்பிஎஃப் இதை எதிர்க்கிறாங்க. திமுகவின் தொழிற்சங்கமான எல்பிஎஃப்பும் இதை எதிர்க்கிறாங்க. அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். சரி, அதுக்கு செய்ய வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நிரலில் அது இடம்பெற்றிருக்குன்னு கடைசி நாள் காலையில் போய் முதலமைச்சரை போய் பார்க்குறாங்க இடதுசாரி எம்எல்ஏக்கள், கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள், தோழமை கட்சி எம்எல்ஏக்கள். முதலமைச்சர் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி இதை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புவோம், அப்புறம் நிறைவேற்றிக்கலான்றத வார்த்தை அளவில் சொல்லிட்டு தான் அவர் அந்த கூட்டத்தை முடிக்கிறார். இவங்களும் அசம்பிளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. ஆனால் காவல்துறை மானிய கோரிக்கை முடிஞ்சு பதிலுரை சொன்ன பிறகு முதலமைச்சர் சத்தம் இல்லாமல் எழுந்து போகிறார். இது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள போகுதுன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம். இது கடந்த 2 ஆண்டுகளில் நான் பார்த்த ஸ்டாலின் அல்ல. ஏன்னா இதை சொல்கிறதுல ஒன்றும் தயக்கம், அவரை மீறி நடக்குதா இது? இல்லை, நான் சொல்லிடுறேன். அவருடைய வயது இதையெல்லாம் வச்சு பார்த்தோன்னா, அந்த கடைசி குவார்டர்னு சொல்லுவோம்ல, ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் வாழ்ந்தால் கூட கடைசி குவார்டர்னு சொல்கிற மாதிரி, ஒரு நல்ல, அதாவது கலைஞரால் மறுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு மக்களால் ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டதை அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாருங்கிறது, ஒரு பத்திரிகையாளராக ஸ்டாலினை சுற்றி இருப்பவரோட நேரடியாக பழகிறவன் என்கிற அடிப்படையில் நான் அதை ஓரளவுக்கு அறிவேன். அந்த அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளாக நான் பார்த்த ஸ்டாலின் அன்றைக்கு நான் பார்க்கலை.
ஆளுமையுள்ள ஸ்டாலின், ஆளுமையுள்ள திமுக தலைவர், கலைஞர் மறைவுக்கு பிறகு கட்சியை கட்டி காத்தவர்னு பல தளங்களில் பல விஷயங்களில் தன்னை ஆளுமையாக நிரூபித்த ஸ்டாலின் அன்னைக்கு அந்த ஆளுமை என்கிற அந்த கவசத்தை தூக்கி தூர போட்டுட்டு ஒரு துணிச்சலற்றவராக உறுதியான முடிவுகள் எடுக்க மறுப்பவராக அந்த அரங்கத்தை விட்டு சபையை விட்டு வெளியேறியது தவறு. இது கூட்டணி கட்சிகளுக்கு செய்த துரோகம். நாகை மாலி சொன்ன வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டு பேசுகிறோன்னா, ஏன்னா அவர் பொதுவெளியில் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன வார்த்தை முதலமைச்சரால் அவருடைய அலுவலகத்தால் மறுக்கப்பட முடியாத வார்த்தை. நாங்கள் அன்று காலை சந்தித்தோம், செலக்ட் கமிட்டிக்கு இதை அனுப்புவோம்னு சொன்னால் நாங்கள் நம்பி வந்தோம், ஆனால் அதற்கு மாறாக நடக்குது, அவையில் முதலமைச்சர் இல்லை என்பதற்காக அவருக்கு தெரியாமல் நடந்ததாக நாங்கள் நினைக்கவில்லை. கடுமையான குற்றச்சாட்டு. உள்ளாட்சி தேர்தலில் தோழமை கட்சிகளுக்கு கொடுத்த இடங்களில் தங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் போட்டி பொறுப்பாளர் நின்னபோது கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னால் நான் தலைகுனிந்து நிற்கிறேன், இந்த நிலைமைக்கு காரணம் என்னை ஆளாக்கியது நீங்கள் தான், இனிமேலாவது நீங்கள் திருந்துங்க, உடனடியாக பதவி ராஜினாமா செய்யுங்கன்னு சொன்ன ஸ்டாலின் அதே போன்றது ஒரு தவறை கூட்டணி கட்சிகளுக்கு செஞ்சது எந்த வகையில் நியாயம்? சரி, இவராகவே யோசிக்க வேண்டாமா? கொண்டு வர்றது தொழிலாளர் நலத்துறையாக இருக்கட்டும், தொழில்துறை அமைச்சருடைய பரிந்துரை இருக்கட்டும், அவர் சில நல்ல விஷயங்களை சொல்லட்டும், முதலமைச்சர் என்ன நினைச்சார்னு தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய உரிமை இருக்கு. நீங்க என்ன நினைச்சீங்க அந்த சட்டத்தை பத்தி? அந்த சட்டத்திருத்தம் வந்தால் எப்படி பாதிக்கப்படும்? நீங்கள் ஒரு துளி கூட கவலைப்படலையா? இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இன்னும் சில மணி நேரங்களில் தொழிற்சங்கங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது. இதை விட ஒரு கேலி கூத்து இருக்கவே முடியாது. இந்த பேச்சுவார்த்தை நீங்க எப்போ நடத்தணும்? இப்படி ஒரு சட்டத்திருத்த மசோதா கொண்டு வர டிராப்டை ரெடி பண்ணும் போதே தொழிற்சங்கங்களுடைய டிஸ்கஷன் நடத்தி முடிச்சிருக்கணும். நேர் மாறா நடக்குது. இந்த ஆட்சியில் நடந்த மிக கேவலமான, மிக வெட்கக்கேடான, மிகப்பெரிய தவறு இந்த சட்டத்திருத்த மசோதா தான். இதெல்லாம் முதலமைச்சருக்கு அனுப்ப முடியாத சூழல் எதனால அது நடந்தது? அதுதான், யாரோ தவறாக வழிகாட்டி இருக்கிறார்கள், அந்த தவறான பாதையில் முதலமைச்சர் சென்றிருக்கிறார். இப்போ ஒன்னு கெட்டு போயிடல. இந்த கூட்டம் நடக்குது, இதெல்லாம் கண் துடைப்பு தான். முதலமைச்சர் நினைத்தால் இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெறுகிறோம், வெக்கமே படக்கூடாது, அவருடைய புகழ் தான் மேலும் கூடும். சில சங்கடங்களுக்கு இடையில் அந்த புகழ் கூடுமே தவிர, முதலமைச்சருக்கு ஒரு பெருந்தன்மை இருக்கு, தவறுன்னு சுட்டி காமிச்சா அவர் திருத்திக்கிறாருங்கிற அந்த கேரக்டர்னால வர்ற உங்களுக்கு பெருமையும் புகழும் கூடுமே தவிர, வெக்கத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை நீங்க வாபஸ் வாங்குறதுனால எந்த சிறுமையும் இல்லை, உங்களுக்கு உடைய பெயருக்கு கெட்ட பேரும் வராது. ஆனா தங்கம் தென்னரசுவும் சி வி கணேசன் கொடுத்துருக்க விளக்கம் என்னன்னா, இது விரும்புகிற தொழிலாளர்களுக்கும் விரும்புகிற நிறுவனங்களுக்கும் தான் இது பொருள். அவர்கள் சொல்வது 100% நிஜம். எவ்வளவு காலத்துக்கு, எத்தனை நாளைக்கு தங்கம் தென்னரசு சி வி கணேசன் இதை கட்டி காப்பாற்ற போறாங்க? தவறு செய்துகிற நிறுவனங்கள் வருங்காலத்தில் வரதான் செய்வாங்க. தவறுக்கு துணை போகிற அதிகாரிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க, எதிர்காலத்தில் இருப்பாங்க. நாளைக்கு தங்கம் தென்னரசோ சி வி கணேசனோ திமுக அரசோ பொறுப்பேற்க முடியுமா சொல்லுங்க சார்? அது விரும்பினா பண்ணிக்கலாம். அப்படின்னா இப்படிதான் ஒரு ஒரு சட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வரப்போ திமுக எடுத்தது. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு, கலைஞர் அதை ஆதரிச்சார். அதுக்கு கலைஞர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அது விரும்புகிற மாநிலங்கள் அமல்படுத்திக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம்னாரு. இன்னைக்கு அவருடைய பாதிப்பை விக்ரமராஜாவை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, சொல்லுவார். திமுக அன்னைக்கு நினைச்சிருந்தா, அந்த சட்டத்துக்கு அவர்கள் அனுமதி மறுத்திருந்தால், ஆதரிக்க மறுத்திருந்தால் அந்த சட்டமே வந்திருக்காது. விக்ரமராஜா அன்னைக்கு அதை ரசிக்கிறாரா வரவேற்கிறாரான்னு கேளுங்க. ஸோ ஒரு சட்டம் வருகிற போது நம்ம கண்ணுக்கு ஆபத்து தெரியாது, அமலுப்படுத்துற போற போது நீங்கள் ஆட்சியை விட்டு போன பிறகு எதிர்காலத்தை என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க. நல்ல ஆட்சியாளர்களுக்கு அதுதான் அடையாளம், எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சு பாருங்க. இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறுங்க. அதுவும் 48 மணி நேரம் தான் வாரத்துக்கு வேலை செய்ய போறாங்க. இந்த மாதிரி வரும்போது ஒரு 3 நாள் விடுமுறை கூட அவங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயம். அந்த விடுமுறை நாள் இருக்கிற ஆபத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். 48 மணி நேரம் குழந்தை குட்டியில் விட்டு அந்த 4 நாள் அவன் குடும்பத்தை கவனிக்காம இருப்பான். 12 மணி நேரம் வேலைன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு அவன் வேலை செய்யற நிறுவனத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம், வந்து சேர எவ்வளவு நேரம், குறைஞ்சபட்சம் 16 மணி நேரம் 20 மணி நேரம் ஆகும். அவன் வேலை செய்யற இடத்த பொறுத்து, எந்த வண்டியில போறான், வாகனத்துல போறாங்கிறத பொறுத்து, நடந்து போறவன் இருக்கிறான், சைக்கிள்ல போறவன் இருக்கிறான், கம்பெனி அனுப்புற பஸ்ல போறவன் இருக்கிறான். சரி, எல்லாரும் படையும் முடிச்சிடணும், ஒரே பஸ்ஸில் போயிடுவானா, இறக்கி விட்டுக்கிட்டே வருவான். வீட்டுக்கு சேரும்போது 20 மணி நேரம் நடக்கும். அந்த 4 மணி நேரத்தில் பிள்ளை குட்டி எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கோம், எங்கே சார் அவன் குடும்பத்தை கவனிப்பான்? இது ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பையே சீர்குலைக்கிற முயற்சி. இதனுடைய ஆபத்தை உணராமல் ஸ்டாலினும் இதுக்கு ஒப்புக்கிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல, திரும்ப சொல்கிறேன், வெக்கப்படாமல் இந்த சட்டத்திட்டத்தை வாபஸ் பெறேன். அதே போல் இன்னொரு விஷயமும் இந்த அரசு பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுபானம் திருமண மண்டபங்களில் விளையாட்டு மைதானங்களில் அனுமதிக்கலாம் அப்படின்னு இந்த அரசு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க. ஒரு பக்கம் மதுவிலக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இது என்ன மாதிரியான ஒன்றை வந்து உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க? ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் கடந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ஒரு 3 கேலரிக்கு அனுமதி தராமையே இருந்தாங்க. சில விதிமீறல்கள் சிஎம்டிஏனுடைய விதிமுறைகளுக்கு மாறாக கட்டப்பட்டிருக்குன்னு அதில் சில அரசியலும் இருந்தது. அதை சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் தேக்கம் கிடையாது. இந்தியா சிமெண்ட் ஸ்ரீனிவாசனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த தனிப்பட்ட பகையும் காரணமாக, அதுவும் ஒரு காரணமாக, கடந்த 10 ஆண்டுகளாக அனுமதிக்கப்படாமல் இருந்த கேலரிகளுக்கு இந்த ஆட்சியில் அனுமதி கொடுத்தாங்க. அதில் இன்றைக்கி அந்த ஜிஓவை நானும் படித்து பார்த்தேன். சர்வதேச அளவில் இருந்து பல நாடுகளிலிருந்து வருகிற விருந்தினர்கள்
கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகள் அந்த இடங்களுக்கு தான் இந்த அனுமதினா அதனுடைய யதார்த்தத்தை ஒரு பத்திரிகையாளராக நான் புரிஞ்சுக்கிறேன். ஸ்டேடியத்தில் எல்லா நாட்டு வீரர்களும் வர்றாங்க, அவருடைய இதுவும் வர்றபோது ஒரு தனி இடத்துல கொடுக்குறாங்க, அதுக்கான அனுமதினா அதை புரிஞ்சிக்க முடியுது நம்மளால். அதனால் என்ன சார் ஸ்டேடியம்னா மாவட்டத்தில் ஒரு ஸ்டேடியம் இருக்குது, அதுக்கெல்லாம் அங்கே சர்வதேச ஆட்கள் வரப்போகிறது இல்லை. என்றைக்காவது நடந்தால் ஒரு விதி விளக்கம் அங்கே கொடுக்குறேன்னே தப்பு இல்லை தான், நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். ஆனால் அந்த ஜீவோவில் இருக்கிற வார்த்தைகள் எடுத்து படித்து பாருங்கள். திருமண மண்டபங்கள், கன்வென்ஷன் சென்டர், நிகழ்ச்சிகள் நடக்கிற அரங்கில் எந்த நிகழ்ச்சின்னு வித்தியாசமே கிடையாது. ஒரு தனியார் நிறுவனம், 100 பேர் இருக்கிற தனியார் நிறுவனம் ஒரு ஹாலை வாடகைக்கு பிடிச்சி தாராளமாக மதுவில் கேளிக்கை விருந்து நடத்தலாம். திருமண மண்டபங்களை நடத்தலாம்னு சொன்னது இதை விட வெட்கக்கேடான ஒரு முடிவு இருக்கவே முடியாது. சமூகத்தை சீரழிக்கிற ஒரு அரசாணை இது. இதில் எனக்கு என்ன வருத்தம்னா, இதை கொண்டு வந்தது செந்தில் பாலாஜியினுடைய துறையாக இருக்கட்டும், அந்த துறையினுடைய செயலாளர் யார் தெரியுமா? மதுவிலக்கு கலால்துறைக்கு செயலாளர் யாரோ அவர் தான் உள்துறைக்கும் செயலாளர். உள்துறைக்கு யார் அமைச்சர்? முதலமைச்சர் தான் அமைச்சர். அந்த முதலமைச்சர்கிட்ட அந்த உள்துறை செயலாளர் சொல்லியிருப்பாரா மாட்டாரா? சொல்லியிருப்பார். பணீந்திர ரெட்டி 2 நாள் இதை கொஞ்சம் ஒத்தி வைங்க, ஏன் முதலமைச்சர் செய்யலை? செந்தில் பாலாஜி மேலே தவறு இருக்கலாம், நான் அதெல்லாம் யாரையும் காப்பாற்ற நினைக்கல, தவறு தவறு தான். இன்னைக்கு அதனால தான் இந்த ஆபத்தை உணர்ந்து இன்னைக்கு காலையில் முதல் வார்த்தையாக ப்ரெஸ் மீட்டை வச்சு திருமண மண்டபங்களில் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். வார்த்தையோடு நிற்கக்கூடாது, அந்த ஜீவோவை திருத்தம். ஏன்னா ஜீவோவில் மேரேஜ் ஹால்ங்கிற வார்த்தை இருக்குது. அதற்கு அடுத்த 2வது பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட்டில் இதெல்லாம் வருது, கன்வென்ஷன் சென்டர், மேரேஜ் ஹால், ஸ்டேடியம் எல்லாம் வருது. 2வது பாயிண்ட்டு இதை விட வெட்கக்கேடானது, நான் கமர்சியல் ப்ரமிசஸ், வர்த்தக பயன்பாடு அல்லாத இடங்கள், உங்கள் வீடு, என் வீடு, கொல்லப்புறம், வாசல், ரோடு எல்லாம் வரும். அதில் எங்கே வேணாலும் 11,000 ரூபா ஃபீஸை கட்டி நீ பார் மாதிரி வச்சுக்கலாங்கிறான் அந்த ஒரு நாள். என்ன சார் அக்கிரமம் இது? திராவிட மாடல் அரசு இதுதானான்னு கேட்டால் இவ்வளோ நாள் அரசியல் ரீதியாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நம்மளும் அதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ நிஜமாகவே அந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்கிறதா தான் எனக்கு படுது. இந்த 2 விஷயமும் எனக்கு எதை காட்டுதுன்னா, முதலமைச்சர் இனிமேலாவது கூடுதல் விழிப்போடு இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை இந்த 2 அரசாணைகள், உத்தரவுகள், தீர்மானங்கள் நமக்கு உணர்த்துது. உங்கள் கையில், உங்கள் கட்டுப்பாட்டில் இந்த அரசு இல்லையோ, முதலமைச்சரை காப்பாற்றுறக்கான்னு அதை சொல்லலை, நான் பூசி மொழி தான் பேசுகிறேன், எடுத்த உடனே நான் முதலமைச்சரை குற்றம் சொல்ல விரும்புகிறேன், ஒரு நாகரிகமாக முதலமைச்சரை விமர்சிக்கிறக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன், நீங்கள் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு தனிப்பட்ட அமைச்சருடைய பேச்சையோ, ஒரு தனிப்பட்ட அதிகாரியுடைய பேச்சையோ கேட்டால் அது தவறோ கெட்டதோ நல்லதோ, புகழ் சேர்க்கிறதோ இல்லை கெட்ட பேரை கொண்டாந்து சேர்க்கிறதோ, எதுவாக இருந்தாலும் உங்கள் தலையில் தான் வந்து விடியும், தார்மீக பொறுப்பு உங்களுக்கு தான். இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தலைன்னா திமுக மட்டுமல்ல இந்த ஆட்சியும் அழிவுப்பாதையை நோக்கி மிக வேகமாக பயணிக்கும். அதைத்தான் நீங்கள் விரும்புகிறீங்களா? நான் பார்த்த ஸ்டாலின் இல்லையே, திரும்ப சொல்கிறேன், 2 வருஷமாக நான் பார்த்த ஸ்டாலின் இல்லையே, கடந்த ஆட்சியாளருடைய படம் ஸ்கூல் பேக்கில் இருக்கா, இருந்துட்டு போட்டுமே, அந்த இது வேஸ்ட் பண்ண வேண்டாம், அது மக்களுடைய பணம். எடப்பாடி பழனிசாமி படம் இருக்கிற பேக்கை பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு சொன்ன ஸ்டாலின், அம்மா உணவகம் பேரை மாற்ற வேண்டாம் அப்படியே இருக்கட்டும்னு சொன்ன ஸ்டாலின், நான் பாராட்டின ஸ்டாலின், கடந்த 20 நாட்களாக அல்லது ஓரிரு வாரங்களாக அந்த ஸ்டாலினை காணோம். அவரை திரும்பவும் அந்த ஸ்டாலின் வரணும்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு பத்திரிகையாளரா? அவருக்கு பின்னாடி எதுவும் நிர்பந்தம் இருக்கா இல்ல வேற யாரும் ஆட்டி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அந்த அளவுக்கெல்லாம் கடுமையான விமர்சனங்களுக்கு நம்ம ஆதாரம் இல்லாமல் போகக்கூடாது. கூடுதல் கவனத்தை முதலமைச்சர் செலுத்தவில்லை, அரசியல் ரீதியாகவும் செலுத்தலை, திமுகவுக்கு எது நல்லது யோசிக்கலை, தமிழ்நாட்டுக்கு எது நல்லது யோசிக்கலை. இந்த சட்டம் இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு ஆதரவாக இருக்குது, நல்லது, நியாயம்தான். ஆனால் இந்த சட்டத்தை பயன்படுத்தி எத்தனை கம்பெனிக்கார தொழிலாளியினுடைய உழைப்பை சுரண்ட போகிறான், ஒரு நிமிஷம் யோசிக்கலை. இத்தனை தவறுகளை கடந்த 10 நாட்களில், 15 நாட்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்து விட்டார். இந்த வார்த்தையை சொல்ல நான் தயங்கவே மாட்டேன், ரொம்ப வெளிப்படையாக தெளிவான தமிழில் தான் சொல்கிறேன், முதலமைச்சர் தவறு செய்து விட்டார். அதை திருத்தி கொள்கிற வாய்ப்பும் உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செய்து திருத்திக்கிட்டு இந்த 2 விஷயங்களையும் முழுமையாக பின்னோக்கி வாபஸ் வாங்கி ஒரிஜினல் நிலைக்கு கொண்டு வரணும். இனிமேல் அதிகாரிகளானாலும் அமைச்சர்களானாலும் உங்களிடம் ஒரு ஃபைல் வருதுன்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயமாக இருந்தது, நல்லதாகவோ கெட்டதாக எதுவாக இருந்தாலும் 1.5 மணி நேரம் செலவிட்டிங்கன்னா இனிமேல் 1 மணி நேரம் செலவழித்து அந்த ஃபைலுக்கு நீங்கள் கையெழுத்து விடுவதானால் கையெழுத்திடணும், ஒப்புதல் கொடுப்பதானால் ஒப்புதல் கொடுக்கணும், தடுக்க வாய்ப்பு இருந்தால் தடுக்கணும். அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஊழல் பட்டியல்னு சொல்லிட்டு ஒரு சுத்துப்பட்டியல்லாம் வெளியிட்டிருந்தார், அதுக்கு திமுக சைடிலிருந்தும் சில விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி அது தொடர்பாக ரெய்டும் நடந்துகிட்ருக்கு. இப்போ அண்ணாமலை, அது அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன் வீட்லெலாம் ரெய்டு நடக்கிறதுக்கு பார்த்துருப்பீங்க. இதற்கு சில நிறுவனங்களில் கூட அவங்க வந்து பிஜேபி இருக்கா அண்ணாமலை இருக்கா அதை பற்றிலாம் நாங்கள் அந்த ஊழல் பட்டியலை அண்ணாமலை வெளியிட்ட போது, இது ஊழல் பட்டியல் அல்ல, ஊழல் குற்றச்சாட்டல்ல. முதலமைச்சர் 200 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டு அவர் அமைச்சராக இருந்த, தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது, துணை முதலமைச்சராக இருந்தபோது மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஊழல் நடந்து சொன்ன அந்த ஒரு விஷயத்தை தவிர அவர் வெளியிட்ட அத்தனையிலையுமே சொத்து பட்டியல்னு சொல்லலாம், நிரூபிக்கப்படாத சொத்து பட்டியல் அல்லது ஆதாரபூர்வமான விஷயங்கள் இல்லாத சொத்து பட்டியல் எடுத்துக்கலாமே தவிர ஊழல் பட்டியல்னு அதை சொல்லக்கூடாது. அப்படி வந்தபோது வருமான வரித்துறை என்ன பண்ணுன்னு நம்ம கேட்டோம்,
பல பேர் கேட்டாங்க. அண்ணாமலைக்கு தெரியுது, வருமான தெரியுது. அந்த பிரஸ் மீட்டை நீங்களும் பார்த்த மாதிரி நானும் பார்த்த மாதிரி ஐடி அபிஷியல்ஸும் பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ என்னத்துக்கு கையை கட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோம். இன்னைக்கு தொடங்கியிருக்கிறாங்க ஜி ஸ்கொயருக்குள்ளேயோ அல்லது அண்ணா நகர் மோகன் வீட்டுக்குள்ளேயோ ரெய்டு போகணுன்றது நம்ம நோக்கம் இல்லை. ஒரு குற்ற தவறை யார் செஞ்சாலும் தவறு தான், உள்ளே போயிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லட்டும், இல்லாட்டி ஆதாரங்கள் இருந்தால் எடுத்து போகிறோம். இப்படி தான் இவங்க மக்களை ஏமாற்றிருக்கிறாங்க, வரி பணத்தை மத்திய அரசு ஏமாற்றி வரி ஏய்ப்பு செய்திருக்காங்கன்னு நிரூபிங்க, நடவடிக்கை எடுங்க. இது அப்படி கடந்து போகணும். சட்டப்படி வெளிப்படையான நியாயமான நடவடிக்கையை எடுத்தால், யார் மீது எடுத்தாலும் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதில் இன்னொன்று, அவருடைய வாட்ச் பில்லுன்னு ஒன்று காட்டினதையும் பார்த்துருப்பீங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு கேலிக்கூத்தான விஷயம் சார். தேசபக்தியும் வாட்சையும் கம்பேர் பண்ணி அவர் பேசின போது சிறுபிள்ளைத்தனமான அரசியல் விளையாட்டுன்னு தான் நான் பார்த்தேன். அண்ணாமலை இதோடு அந்த சேஷ்டை நிறுத்திக்கணும். நான் அப்படி தான் கடுமையான வார்த்தையை தான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, அண்ணாமலை ஒரு இளைஞர், அவரை பார்த்து அரசியலுக்கு வர்றவன், அவரை மாதிரி நாமளும் ஒரு இடத்துல வந்து உட்காரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் சரியான பாதையை காட்டாட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருப்பீங்க, தவறான பாதையை காட்டிடாதீங்க. அண்ணாமலை மாதிரியான தலைவர்களுக்கு என்னுடைய ஒரு பத்திரிகையாளரும் என்னுடைய வேண்டுகோள் அதுதான். வரப்போகிற இளைய சமுதாயத்திற்கு, எதிர்கால சமுதாயத்துக்கு தவறான பாதையை, தவறான செய்தியை சொல்லித்தராதிங்க. வாட்சுக்கும் தேசபக்திக்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லை. இப்படியெல்லாம் மக்கள் நம்புவாங்கன்னு தயவுசெய்து நம்பாதீங்க. மக்கள் முட்டாள்கள் அல்ல. தேசபக்திக்கு அதுக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை. அவர் அந்த பில்லை வேற இன்னொருத்தருந்து சேரலாதான் அப்படின்னு இல்லை, அதை ரொம்ப நுணுகி உள்ளே போக வேண்டாம். அது கேலி கூத்தானதுன்னு சொல்லி முடிச்சேன். அவர் வெளியிட்ட பில்லுலேயே 1000 ஓட்டைகள் இருக்குது. ஒரு அண்ணாமலை ஒரு தவறு செய்து விட்டார், அந்த தவறை மறைக்க மேலும் சில தவறுகள் செய்தார். அந்த எபிசோட அப்படியே முடிச்சுக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது, அண்ணாமலைக்கு நல்லது. இல்லை, அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் அவங்க கூட்டணியில் கூட அதனால ஒரு சலசலப்பு வந்துருச்சு. அதிமுக உடைய ஊழலையும் நான் வெளியிடுவேன். 2020 வெளியிடணும்ன்ற நான் அப்படி இல்லைன்னா இருந்துகிட்டு எப்படி வெளியிடும்? அப்படி இல்லைன்னா நீ ஊழலுக்கு எதிரான போராளின்னு உங்களை நீங்க சொல்லக்கூடாது சார். திமுகவுக்கு எதிரான போராளின்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஊழலை எதிர்க்க வந்த ஒரே ஆபத் பாந்தவன் நான் தான் மக்களை ஏமாத்தாதீங்க. ஆனா அதிமுக மேலையும் ஊழல் குற்றச்சாட்டு வச்சு அப்படி சொன்னா அதுக்கான ஆதாரங்களை வெளியிடுங்க. அதன் காரணமா அண்ணாதிமுக கூட்டணி விட்டு போனாலும் பரவாயில்ல, ஊழல் எதிர்ப்பு தான் என்னுடைய பிரதான கொள்கைன்னு நிரூபிக்கட்டும். அண்ணாமலை சும்மா உதார் விட்டுட்டு நான் காட்டுவேன்ட்டு ஒண்ணுமே காட்டலைன்னா உங்களுடைய நோக்கம் ஊழலை எதிர்ப்பது அல்ல, திமுகவை டார்ச்சர் பண்ணுவது. திமுக ஊழல் பண்ணா மட்டும் மாதிரிக்கணும் அவசியம் கிடையாது. அப்ப நீங்க அது மேலே நடவடிக்கை எடுங்க. ஆனா மக்கள் உங்களை ஊழல் எதிர்ப்பாளராக பார்க்க மாட்டாங்க, திமுக எதிர்ப்பாளராக தான் பார்ப்பாங்க. அதை ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களாங்கிறத நம்ம தேர்தல் முடிவுகளில் பார்த்துக்கலாம். இப்படி வேஷம் கட்டக்கூடாது. போடுற வேஷத்தை முழுமையாக போடணும், நேர்மையாக போடணும். அதே போல் அதிமுகவில் இன்னும் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. 20ஆம் தேதிக்குள்ளே கட்சியை கிட்டத்தட்ட அவருடைய தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சு எடப்பாடி அவர்கள். 24ஆம் தேதி இன்னைக்கு வந்து திருச்சியில் ஒரு பெரிய மாநாட்டை வந்து ஓபிஎஸ் அவர்கள் நடத்துகிறாங்க. அதில் கட்சி கொடி இதெல்லாம் அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி அவர் வந்து பயன்படுத்துகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகா எலெக்ஷனில் 2 தொகுதியில் ஓபிஎஸ்னுடைய வேட்பாளரை வேற தேர்தல் ஆணையம் அலுவலர் வந்து அங்கீகரிச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? வேட்பாளர்களை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு இவரே சொல்லிட்டார். ஏன்னா அது வேட்புமனு தள்ளுபடி பண்ணுவதற்கு முன்பாக, சின்னம் ஒதுக்குவதற்கு முன்பாக அண்ணாதிமுக அங்கீகாரம் ஓபிஎஸ்க்கு கிடைக்காது. அந்த தேர்தல் ஆணையம் தெளிவாக ஒரு லெட்டர் போட்டுடுச்சு. அந்த 3 தொகுதி மட்டுமல்ல, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற அனைத்து தொகுதிகளுக்குமான அனுமதி அது. எடப்பாடி கைக்கு கட்சி போயிடுச்சுன்னு நம்ம 1 மாசம் 2 மாசம் சொல்லிட்டு இருந்தோம். 95% போயிடுச்சுன்னு, 99 கூட இப்போ சொல்லிக்கலாம். தேர்தல் ஆணையம் கூட கர்நாடகா கிட்டத்தட்ட 1.5 சொல்லிட்டே போய் இன்னும் கொஞ்சோடு 0.01 அப்படின்ற அளவுக்கு வச்சிருக்குது. மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அது அரசியல் ரீதியான ஒரு செயல்பாடாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் கூட்டிட்டதுனால ஓபிஎஸ் ஆஹா ஓஹோன்னு இல்லை. என்ன சார், 10,000 பேர் தான் கூட்டியிருக்காங்க, ஓபிஎஸ் உடைய செல்வாக்கு அவ்வளோதான் நான் சொல்ல மாட்டேன். மாநாடு முடியட்டும். அந்த மாநாட்டில் ஓபிஎஸ் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறார், அந்த கருத்துக்கள் அண்ணாதிமுக தொண்டர்கள் மனசில், அடுத்து மக்கள் மனசில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம வாதிக்கலாம். இது ஒரு அரசியல், சட்ட போராட்டம் மட்டுமே நடத்தி கொண்டிருந்த ஓபிஎஸ் பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க, அல்லது அவருடைய இயக்கத்தின் அடிப்படையிலையும் எதிர்பார்ப்பின் அடிப்படையிலையும் அரசியல் நிகழ்வுகளை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறார். எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு நம்மளுக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். ஒருவேளை இது ரொம்ப காலம் தாழ்த்தி பண்ணியிருக்காரு, இது கொஞ்சம் முன்னாடி 2-3 மாசம் பண்ணியிருக்க முடியாது. அது கேலி கூத்தா போயிருக்கும். சட்ட போராட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற போது அங்கே போய் மாநாட்டு ஏற்பாடுல பார்த்து என்னன்னு சொல்லி மாநாட்டு நடத்துவார், என்ன வார்த்தையை சொல்லுவார். இப்போ கிட்டத்தட்ட அவர் கதை பொலிட்டிக்கலா அதிமுகவை கைப்பற்றுகிற விஷயத்துல சட்ட ரீதியாக 99% முடிஞ்சு போச்சு. 1% மீதி இருக்கு. அது பிஜேபி மனசு வச்சா ஏதோ ஒரு வில்லங்கத்தை பண்ணிட்டு இருக்கலாமே தவிர கட்சியை கொண்டாந்து அப்படியே ஓபிஎஸ் கையில் கொடுக்கறதுக்கு இனிமேல் வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு சட்ட போராட்டத்தை கைவிட்டுட்டு மாநாட்டம் நடத்துறதுங்கிறது அதுவும் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக தான் போயிருந்திருக்கு, முதிர்ச்சியற்ற செயலாக இருந்திருக்கும். இப்போ நடத்துறதுங்கிறது கொஞ்சம் பொருத்தமானது. ஏன்னா சட்ட ரீதியாக கட்சி கையை விட்டு போயிடுச்சு, கட்டமைப்பு ரீதியாக கட்சிக்கு கையை விட்டு போயிடுச்சு. ஆனால் தொண்டர்களை நான் உங்களை நம்பி வந்திருக்கேன்னு ஒரு கோஷத்தை வைப்பதற்கான இடமும் சூழலும் இப்போ தான் அமைஞ்சிருக்கு. இனிமேல் அதை தொடர்ந்து செய்கிறாரா, இல்லை ஒரு மாநாட்டோடு போய் படுத்துக்கிறாரா? ஒரு மாநாடுனால தொண்டர்கள் மத்தியில் எவ்வளோ எழுச்சியை ஏற்படுத்த போகுது? எது வேணாலும் நடக்கலாம், நடந்த பிறகு விமர்சி. இன்னும் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருக்காரு அப்படின்றதுக்கு எதுவும்
எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ் மட்டும் இல்ல டிடிவி சசிகலா இவங்க எல்லாம் ஒன்றிணைவாங்க, அவங்க மூணு பேர் சேர்ந்து வந்து சார் அப்படி எல்லாம் சேரட்டும், என்ன கோஷத்தை சொல்லி அவங்க ஒன்னா வர்றாங்க, அது அதிமுக தொண்டர்கள் எப்படி பாக்குறான், என்ன சொல்ல போற, இப்ப மாநாட்டில் எல்லாரும் கலந்துக்குவாங்கன்னு சொன்னாரு, நான் அப்பவும் சொன்னேன் டிடிவி கலந்துக்கவே முடியாது இல்ல, சசிகலா இன்னைக்கு நான் தான் போச்சாலும் சொல்லிட்டு இருக்க, சசிகலா அந்த மாநாட்டில் கலந்துக்கிறது கொஞ்சம் பொருத்தமற்றதா இருக்கும்னு சொன்னேன். சரி இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்காதனாலே காலங்காலத்துக்கு மூணு பேர் தனியாக தான் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. எவ்வளவோ நிகழ்வுகளும் கேலிக்கூத்துகளும் சில என்ன சொல்ற சிலருடைய லட்சியங்களும் நிறைவேற போகுது, நடக்க நடக்க நம்ம பேசுவோம். கண்டிப்பா சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி சார். நன்றி.